ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் நல்லா ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு தெம்பாக தூங்குங்க. கொரோனா டைம், வெளியில் எங்கேயும் சுற்றாதீங்க. ஃபுல்லாக பொங்கலை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஹில்ஸ் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட 2 days ஆச்சு ரிலீஸ் ஆகி, வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹில்ஸ் பிளேஸ் மாதிரி தான் பார்த்திங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்லாம் என்னடா இது பேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹில்ஸ் பிளேஸில் வந்து கார் ரேஸ் மேட்ச் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி கார் ரேஸ் பிளேஸ் தான் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா, கார் ரேஸில் எப்படி வச்சுருப்பாங்களோ பிளேஸு, அந்த மாதிரி சூப்பரான பிளேஸ் தான். நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக இருக்குது பிளேஸ் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹில்ஸ் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த மோடு வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அலியன் ஜிஎம்பி அப்படிங்கிற ஒரு சேனல் தான் இந்த மோடை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மாலை காலை வணக்கம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்குது. பொங்கல் லைவ், பொங்கல் ஸ்பெஷல் லைவ் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. இப்போ பொங்கலுக்கு லைவ் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பொங்கலுக்கு லைவ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் லைவுக்கு உண்டான லிவரியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம எஸ்எம்ஜே கேமிங் சேனலில் கூட லைவ் வர ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பொங்கல் லிவரியை வச்சுட்டு வாங்க. மாசா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெறித்தனமான ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். வேறு லெவலில் மாஸ்க் கட்டிடலாம். அடுத்த கேம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலை வந்து எப்படி போடுறதுன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரீ மோடை கொடுத்துட்டு சோலோ டூ வாங்குறி அப்படிங்கிற பிளேஸை கொடுத்து கோ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரூட் பார்த்துக்கோங்க, எந்த சைட் போகணும்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு மேப் காட்டுற ரூட்டில் வந்து போகலாம். ஆனால் அந்த பிளேஸ் வந்து மேப் காட்டுற ரூட்டில் இல்லை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்போ எந்த சேனலில் வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க என்ன போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே க்ளீனாக தெரியும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக தெரியாது மேக்ஸிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம சூப்பரான பிளேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் அந்த பிளேஸ் எனக்கு ஓட்டுனதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் ஹில்ஸ் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு கொலிகில்ஸ் பிளேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கொலிகில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே ஒரு பிளேஸ் வந்து நம்ம கேமில் வந்திருக்கு. இன்னும் அந்த வீடியோ வந்து நம்ம போடல, ஏன்னா லேக் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் பண்ணுற பிளேஸ் தான் இது. ஆனால் உண்மையிலே பார்த்தா கொலிகில்ஸ் பிளேஸ் மாதிரி இருக்குது. பெண்டு செட்டப் எல்லாமே கொலிகில்ஸ் பிளேஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள், மேப் காட்டுறது வந்து லெஃப்ட் சைடில் காட்டும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லெஃப்ட்டில் போகக்கூடாது, ரைட்டில் போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேப் பாருங்கள், ரைட் சைடில் காட்டும். லெஃப்ட்டில் போகாமல் ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுவாங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் கட்டிங் வளையாமல் ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி லைட்டாக சின்னதாக காட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா அது என்ட்ரன்ஸே ஆக்சிடெண்ட்டாக, என்ட்ரன்ஸே ஆக்சிடெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க திருட்டு பயப்பிள்ளைங்க. ரைட்டு, பரவாயில்ல. கார் ரேஸ் நடத்துகிற பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிப்பாக இருக்கும். பரவாயில்ல, வரவேற்கிறாங்க. ரெண்டு சைடும் கொடி கட்டி பறக்கும். பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொடியெல்லாம் ஆட்டுவாங்க. அந்த மாதிரி போகிற இடமெல்லாம் நான் கூட ஏதோ மாநாடு தான் நடக்குது அப்படி சொல்லி நினச்சிருந்தேன். உள்ளே போகும்போது என்னடா அது ஏதோ மாநாடு நடக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, ஃபுல்லாக போய் மேப்பை ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு கார் ரேஸ் பண்ணுற இடம். ரியல் ரேஸிங் இந்த மாதிரி கார் ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் கார் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டிவியில் கூட ஒரிஜினல் கார் ரேஸ், டென் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கார் ரேஸ் நடத்துகிற மாதிரி பிளேஸ் தான் இது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் தான். நம்ம பஸ் மேக்ஸிமம் எல்லோரும் காரை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ரேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ரேஸ் பண்ணுற மாதிரி சும்மா போட்டிருக்கோம். பரவாயில்ல, இன்றைக்கி லைவில் வந்து இந்த பிளேஸை போட்டு பஸ் ரேஸ் ஒன்று வச்சிடலாம். அவனுங்க கார் ரேஸ் தான் கொடுத்துருப்பானுங்க, நம்ம மாசாக பஸ் ரேஸை வந்து ஒன்று கொடுத்துடலாம். பஸ் ரேஸை கொடுத்தனா எந்த இந்த இடத்துல எப்படி இருக்குது ஹில்ஸ் ரேஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார் ரேஸ் ஓட்டுற இடத்துல பஸ் ரேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மாசாக செக் பண்ணி பார்த்துடலாம் இன்றைக்கி லைவில். சைடில் பரவாயில்ல, கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கச்சி கம்பம் மாதிரி செம்ம சூப்பராக அழகாக கொடியெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. பாருங்கள், அங்கங்கே கார்லாம் விழுந்து கிடக்குது போல் ரேஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரிலாம் சைட்லலாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லப்பா, ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்னையாது, ஒரு கார் வந்து வெளியே கீழே ஜம்ப் ஆகி கிடக்குது போல். அட்டேங்கப்பா, பரவாயில்ல, அந்த பிளேசஸ் எல்லாம் செம்ம பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி ஒரிஜினல் ரேஸ் கார் ரேஸ் பண்ணுற இடம், ஒரிஜினல் இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. பாலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க போல். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அங்கங்கே கார் நிறைய கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. சீசான இன்ஜின் சீசானது இந்த மாதிரி பாருங்கள். கீழே ஒரு ட்ரக் விழுந்து கிடக்குது, அதை வந்து ஏதோ இது போட்டு தூக்குறாங்க போல். பரவாயில்ல, உடஞ்சி போன இடத்துக்கெல்லாம்
பாக்ஸ் மாதிரியெல்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்த்து வாங்க, எச்சரிக்கைக்குரிய எச்சரிக்கை பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது என்னையே அது ரெண்டு மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ பில்டிங்கை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை கார் ரேஸ் பார்க்குறவங்க ஹைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க போல். பரவாயில்லப்பா, நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பாலெல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காங்கப்பா. இப்போ கார் ரேஸ் நடக்கிற இடத்துல பாலெல்லாம் இருக்குமா? ஒருவேளை ஆற்று பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடியில் பெரிய காவேரி யாரே ஓடும் போல், அதனால தான் பெரிய பாலத்தை கட்டி பாலத்துக்கு மேலே போங்கடா தம்பிகளா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே போனோம் அப்படின்னா ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி வந்து அடித்து காரை தட்டி தூக்கிட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, பிளேஸஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் பிளேஸ் தான் இது. வந்து நிறைய பேர் நிறைய ஹில்ஸ் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஹில்ஸ் பிளேஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹில்ஸ் பிளேஸ் வந்து செம சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே டோட்டலாக இந்த ஹில்ஸ் பிளேஸ் தான் உண்மையிலேயே செம சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணதில் ஹில்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான். ஒரிஜினல் எஃபெக்ட் என்ன சொல்கிறது, கொல்லி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பேர் நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேர் வந்து போயிருக்க மாட்டீங்க. அந்த பிளேஸ் மாதிரியே இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டு ஃபுல்லாக கருவ் பெண்டாக கொடுத்துருக்காங்க, ஹேர் பின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது பிளேஸஸ் எல்லாம். பரவாயில்ல, ரேஸ் பண்ணுற இடம் தானே, அப்போ அப்படி தான் இருக்கும். ரேஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் எல்லாம் சும்மா மாசாக பண்ணுவாங்க. அந்த ஏற்ற மாதிரியே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இன்றைக்கி வந்து லைவ் வந்து ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க, என்ன ப்ரோ லைவ் எத்தனை மணிக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. நிறைய லிவரியை வந்து கேட்டிருந்தீங்க, நிறைய லிவரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஜீசஸ் லிவரியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். பொங்கல் லிவரி, ஜீசஸ் லிவரி, அப்புறம் டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோடைப் என்ன தான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு உண்டான அப்டேட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்ஆர்எம் கேமிங் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் தான் டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோடைப்போட அப்டேட்ஸ் அடுத்தடுத்த இது ஃபுல்லாகவே அந்த சேனல் தான் வந்துகிட்டு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியோட அப்டேட்ஸ் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ப்ரோ என்ன ப்ரோ பஸ் இல்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டீங்க, ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் 2 வீடியோவே போடுறது இல்லையா? நம்ம எஸ்எம்ஜே கேமிங் சேனல் எப்போவுமே ஹீரோ ட்ரக் சேனல் தான், ஆனால் என்னடா பஸ் ஹீட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஹீரோ ட்ரக் சிமிலேட்டர் வீடியோவும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். பரவாயில்லப்பா, ஸ்கிட்டெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. காரில் தான் ஸ்கிட் அடித்து பார்த்துருப்பீங்க தம்பி, பஸ்ஸிலே ஸ்கிட் அடிக்கிறாப்பில். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இஜெட் ரிசீவரோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இஜெட் ரிசீவரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட் மேப் சோலோ V2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் இதோ இருக்குது, பாருங்கள். அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், எக்ஸ்ட்ராக்ட்லாம் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா V2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும், அதுதான் அந்த ஃபைலு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெவல் 32 ஷேர் அசட்ஸ் 32 அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிட்டோம். செலக்ட் ஆனதுக்கப்புறம் மேலே 9 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கட் ஆர் காப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே V2ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் மெமரி இந்த மாதிரி காட்டும். அதை கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத கொடுங்க. ஆண்ட்ராய்டு கொடுத்தீங்கன்னா கீழே ஓபிபி இருக்கும். ஓபிபியில் வந்து காம் மாலியோ பஸ் சிமிலேட்டர்ன்னு ஒன்று அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து அசட்ஸு பின்னு டேட்டா இதெல்லாம் இருக்கும். அதில் உள்ள போய்ட்டு டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக பேஸ்ட் ஆயிரும். அடுத்து வந்து சோலோ அப்படிங்கிற பிளேஸு வாங்குறீங்கிற பிளேஸை கிளிக் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் நம்ம எஸ்எம்ஜே கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கொடுத்து வச்சுங்க. ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.